நல்ல ஐடியா தான். ஆனால் நாம சொன்னால் யார் கேட்பாங்க அண்ணி? ஆ இந்தாடா, உனக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து லெட்டர் வந்திருக்கு. இதை பாருங்க அண்ணி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஒத்துக்கவே கூடாது. ஒரு தடவை ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான், கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு சரோஜா வீட்டில் நடந்ததுல உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்ன ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அது புரியாம வந்து பேசிக்கிட்டு இருக்க. என் கனவு எப்பதான் நிஜமாகுமோ? இப்பவே நீங்க டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கம்ப்யூட்டர்ஸ்க்கு நீங்க ஆர்டர் பண்ணிடுங்க, நாங்க அந்த கம்பெனிக்கு செக் அனுப்பிடுறோம். ஓகேவா? ஓகே, டபுள் ஓகே. இவ செட்டில் ஆயிட்டானா? ஐ அம் எ ஃப்ரீ பேர்ட். விட்டதானே? என்னடா நிறைய வேலை இருக்குப்பா. எனக்கா? உனக்கு இல்ல, எனக்கு. அது என் சைக்கிளை நீங்க எடுத்துட்டு போங்க, உங்க வண்டியை நான் எடுத்துட்டு போறேன். எங்க போறடா? என்ன கவலைப்படாத, குட். லவ் பண்ற பொண்ணோட நம்ம அப்பப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணா தான் லவ் ஸ்ட்ராங் ஆகும். போதும். அது சரி மகனே, உங்க லவ் மேட்டர் அவங்க வீட்டுக்கு தெரியுமா? அவங்க அண்ணனுக்கு தெரியும்ப்பா, ஆனா தெரியாத மாதிரியே நடிப்பா. அதுக்காக நம்ம ஓவரா பண்ண கூடாது, டீசெண்டா நடந்துக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க. நீ முதல்ல கிளம்புடா. இந்தா இந்தா. அது சரி, உனக்கு சைக்கிளோட தெரியும்ல?